வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிளாஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு கேழ்வரகு. அது கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொஞ்சோண்டா கொதிக்க வச்சுட்டு, அதில் அப்புறம் ஆறின பிறகு யோகட் கொஞ்சம் கலந்து, தண்ணி கொஞ்சம் கலந்து, அதில் லேசாக உப்பு போட்டு, அப்புறம் சில்லி கொஞ்சோண்டு வெட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குனாக்கா வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வயசு ஆக ஆக வெயிட்டு தான், வயசு மட்டும் கூடிக்கிட்டே போகல, வெயிட்டும் கூடிக்கிட்டே போகுது. அது கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அது அப்படி தான் நினைக்க தோணுது, பட்டு சாப்பாடை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போயிடுது. பட்டு சரி, கொஞ்சம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நம்ம குடித்து பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காவது, ஒரு வாரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் இல்லையா, அதனால் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு, காலை உணவு வந்துட்டு இது மட்டும்தான். இது அதுக்கப்புறம் வெயிட்டு குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி வெயிட்டை குறைக்க முடியும்? பட் நான் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு, கொஞ்சம் வாயை கொஞ்சம் கட்டலாம் அப்படி சொல்லிட்டு. அட்லீஸ்ட்டு காலையில் கொஞ்சம் நம்ம ரொம்ப சாப்பிடாமல் இருந்தாக்கா அங்கே பக்கத்தில் உள்ளதில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால் இது நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துகிட்டு, காலை உணவுக்கு எடுத்துகிட்டு, அது வந்துட்டு டீ டைமுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, பார்ப்போமே என்ன தான் ஆகுது நம்மளோட வெயிட் அப்படி சொல்லிட்டு. சரி நண்பர்களே, நீங்களும் யாராவது வெயிட் குறைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருந்தீங்கனாக்கா எழுதுங்க, இதில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். எனக்கும் ஒரு நல்ல உற்சாகம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படி யாராவது நம்மளோட சேர்ந்து செய்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.